சிம்பிளான சக்கர்பரா, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. டீக்கு எடுத்துக்கலாம், குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கொடுக்கலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் மைதா இல்லை கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ரவை 1 டேபிள்ஸ்பூன், நல்ல சூடான ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், இல்லை 2 டேபிள்ஸ்பூன் சூடான நெய். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த சூடான ஆயில் எல்லா மாவுலேயும் பட்டு நல்லா வெந்துடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா டைட்டான டோ, அதாவது செமி சாஃப்ட் டோன்னு சொல்லுவோம், அது மாதிரி நம்ம கிராஜுவலாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு டோ மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மைதாவில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட ரவையில் பண்ணலாம், கோதுமையில் பண்ணலாம், ராகி, கம்பு, இதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் மில்லட்ஸில் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போகிறோம். ஸோ டோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ மூடி ஒரு 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மாவு தூவிட்டு ஓரளவுக்கு திக்கான ஷீட் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து டைமண்ட் கட்ஸ் மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். தேவைப்பட்டால் மைதா மாவு தூவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சக்கர்பரா வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கொயராக இருக்கலாம், ரவுண்டாக பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கணும். அது ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு தூவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் கடையில் எப்படி பண்ணுறோமோ அதே ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எஜ்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து மீதி இருந்தனா கூட திரும்ப ஒரு டோ மாதிரி ஃபார்ம் பண்ணி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஷேப்பில் வேணும்னா நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கலாம், இல்லைனா அந்த சிசர்லேயே வந்து இந்த கத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அளவு வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஸ்டீல் வந்து இருக்கும், அந்த ஸ்டீல் வந்து ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பண்ணலாம். கஜ்ஜு கட்லி கட் பண்ணுவோம்ல, அதில் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணுங்கிறவங்க அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ மாவு தூவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட் செய்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மசாலாலாம் போட்டு கிறிஸ்பியான ஒரு ஸ்பைசி ஸ்நாக்ஸ் கூட பண்ணலாம். இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் இதெல்லாம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப முக்கியம், லோ டு மீடியமில் இருந்தால் தான் உள்ளே வந்து நல்லா வெந்துடும், வெளியே கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிங்கன்னா கலர் வந்து சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொதன ஆகிடும் ரொம்ப நாள் இருக்கும்போது. நான் என்ன சொல்லுன்னா, ஒரு ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது 1 மந்த் வச்சுக்கலாம், பட் நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸில் முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. இது வந்து நான் லோலியே தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம கலர் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்துருச்சு, அதே சமயம் கிறிஸ்பினஸும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மைதாலாம் இருக்கிறதுனால ஆயில் வந்து இதை அப்சர்வ் பண்ணாது. இப்போ சுகர் சிரப்புக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம், தண்ணி 1/4 கப் எடுத்துக்கலாம். இது 1 கம்பி பதம் வரணும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 1 கம்பி பதம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் சாஃப்ரன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கம்பி பதம் வரணும் நல்லா. ஸோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸான ஒரு கோட்டிங் நமக்கு வந்து கிடைக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்ல கம்பி பதம், 1 கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம், இல்லை வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணதை போட்டுட்டு கூட நம்ம ஆஃப் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி வச்சுருக்க வேணாம், அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாம் சொதன் ஆகிடும். ஸோ போட்டோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அடுப்பிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் வந்து கீழே இருக்கிற சுகர் சிரப்பெல்லாம் அப்படியே மேலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சுகர் கோட்டிங் கிடைக்கும். சுகரையும் அப்சர்வ் பண்ணிக்கும், சுகர் கோட்டிங் கிடைக்கும். ஸோ இதுலேயே வந்து மைதா, பவுடர் சுகர், கொஞ்சம் நெய், கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு
கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு எல்லாமே ஒன்றா பிசைஞ்சு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது மாதிரியும் கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இது பாருங்கள், இடையில இடையில் நான் கிளறி விடுறேன். கண்டினியூஸாக நான் பண்ணலை, கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு விட்டு கிளறி விடுறேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதனோட கிறிஸ்பினஸ் வந்து நான் காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸோட இருக்கும், உள்ள லேயர்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இது ஆற வச்சுட்டு ஆட்டிட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in என்கிற வெப்சைட்டும் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம், அதிலே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.